You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஒரு சிறிய தியானத்திற்கு கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேலின் புத்தகம் 34:26 வாசிக்கும் பொழுது, எசேக்கியேலின் புத்தகம் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே மழை என்று சொன்னாலே அது மிகவும் புரோஜனமான ஒன்று. சில சந்தர்ப்பத்திலே மழை ஒரு அழிவை கொண்டு வருகிறது. மழை சில சந்தர்ப்பத்திலே குடிப்பதற்காக நமக்கு தேவைகளை சந்திக்கிறது. சில சந்தர்ப்பத்தில் சில மழை பயிர் வகைக்கு தேவைக்கு சந்திக்கப்படுகிறது. பல விதங்களிலே மழை நமக்கு தேவைப்படும் பொழுது இங்கே ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? இங்கே ஒரு மழையை கர்த்தர் தருகிறாராம். அது என்ன மழை என்று சொன்னால், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த உலகத்தில் நிச்சயமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்று சொன்னாலே தங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உண்மைதான், ஒரு காலத்தில் நான் ஆசீர்வாதத்தை அதிகமாக யோசிக்கவே மாட்டேன். ஆசீர்வாதத்தை குறித்து நான் நினைக்கக்கூட மாட்டேன். ஆசீர்வாதத்தை நான் பெரிதாக எடுத்து கொண்டது கூட கிடையாது. ஆனால் வாழ்நாட்களிலே நடக்கும் பொழுது, நம்முடைய தேவைகள் அதிகமாகும் பொழுது, நமக்கு அங்கே ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. சில சந்தர்ப்பத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அவர் பிரசங்கம் ஆசீர்வாதமான பிரசங்கங்க, அவர் பிரசங்கம் வெறும் ப்ராஸ்பரிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, வீடு வாடகை கட்டுவதற்கு, சிறு சிறு தொழில்கள் செய்வதற்கு, எவைகளை எடுத்து கொண்டாலும் பணம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஆடு கொடுத்தார், மாடு கொடுத்தார், ஒட்டகங்கள் கொடுத்தார். அவைகளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டார்கள், பண்டமாற்று முறைகளை செய்து கொண்டார்கள். இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு மிகவும் அவசியம் பணம். ஆனால் அந்த பணம் இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் நம்மளால் முடிக்க முடியும். ஒரு நிலம் வாங்க பணம் வேண்டும், ஒரு வீடு கட்ட பணம் வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் வேண்டும், அனுதினம் ஆகாரம் சாப்பிடுவதற்கு பணம் வேண்டும். பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்முடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய அனைத்து காரியங்களும் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். அப்படி சந்திக்கப்படாவிட்டால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. பர்சில் கொஞ்சம் காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் அப்பா கொஞ்ச நாள் வண்டி ஓடும் அப்படி சந்தோஷமாக இருக்குது. அப்போது இந்த ஆசீர்வாதத்தை யாரால் தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தர விரும்பும் பொழுது ஏன் நம்ம அதை தடை பண்ண வேண்டும்? அநேக ஊழியக்காரர்கள் பாடுகள் மத்தியில் தான் நாம் போக வேண்டும், பாடுகள் மத்தியில் தான் போக வேண்டும் என்று அவர்கள் பாடுகளை பற்றி அதிகமாய் பேசுவார்கள். பேசி முடித்து விட்டு பிஎம்டபிள்யூ காரில் தான் போவாங்க. உலகத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தின் ஆசீர்வாதங்களை வெறுக்க வேண்டும், உலகத்தின் காரியங்கள் நமக்கு அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆடி காரில் தான் அவர்கள் போவார்கள். அவர்களை குறை கூறுவதற்காக பேசவில்லை. சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள், அநேக காரியங்களை அவர்கள் செய்வது கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் தேவை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த 26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அப்போ நம்முடைய மேட்டின் சுற்றுப்புறங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கஷ்டம். நான் சிறு வயதுலேருந்தே வளர்ந்தபோது அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வீடு வேணாம், வாசல் வேணாம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் உண்டு, குடியிருப்பு பரலோகத்தில் தான் உண்டு சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு வீடு வாசல் வாங்காமல் நான் போயிட்டேன். இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் வாடகை கட்டுவதற்கு
அவ்வளவு கஷ்டப்படுகிறேன், அவ்வளவு கஷ்டம். ஆனால் அன்றைக்கு நான் சம்பாதித்த காலத்தில் யாராவது ஒரு நல்ல போதகர்கள், இல்லை நான் ஒரு சபையில் அங்கத்தினால் அவராவது ஒரு வீடு வாங்குப்பா, ஒரு இடத்த வாங்குப்பா, ஒரு வாசலை வாங்குப்பான்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு அவர் நல்ல வீட்டிலே குடியிருக்கிறார், ஏசி போட்ட சபை வைத்திருக்கிறார், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நான் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கேன். அன்னைக்கு வந்து இந்த ஆசீர்வாத ஆண்டவர்களை கேளுப்பா, வீடு கேளுப்பா, வாசல் கேளுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தானா, நான் ஒரு வீடு வாசல் வாங்கியிருந்திருப்பேன். எனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சென்னை பட்டணத்தில் இருந்து கொண்டு வாடகை கட்டுவதற்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இதை பேசுகிற என்னையும் ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்வார். ஒருவேளை வாடகை வீட்டில் என்னை போல தவித்து கொண்டிருந்தால் நீங்களும் ஒரு வீடு வாசல் வாங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய், பயப்படாதிருங்க. ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தரட்டும். ஆசீர்வாதத்துக்காக சொம்மண்ணுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ணுக்கு கண்ணாடி வாங்கினா கூட காசு வேணும், கையில் கட்ட வாட்ச் வேணும்னாலும் ஒரு காசு வேணும், ஒரு ஷர்ட்டு போடணுனாலும் காசு வேணும், ஒரு செருப்பு வாங்கினாலும் காசு வேணும். ஒவ்வொரு காரியத்தை வாங்குவதற்கு நமக்கு பணம் தேவை, அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்த தேவன், அவனுக்கு ஆசீர்வாதத்தை அருளின தேவன், நமக்கும் ஆசீர்வாதத்தை அருளும்படியாக இந்த நாள் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 6:13-14 வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது முன்பதாக ஒரு வார்த்தை சொன்னார், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரில் தாமே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமை தலைமுறை தலைமுறையாக அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பிரசங்கிக்கிற என்னையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வாதத்தின் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதாக, ஆசீர்வாதத்தின் தயவுகள் உங்களுக்கு கட்ட தருவாராக, எல்லா விதமான கிருபைகள் உங்களுக்கு உரித்தாவதாக, உங்களுடைய வேலை சலத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அங்கே யோசேப்பு கூட ஆசீர்வாதமாக இருந்தான். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருந்தார். ஆண்டவரை பின்பற்றுகிற எத்தனையோ பேர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆசீர்வாதத்தை கேட்டார்கள், கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை கேட்போம், இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் சோத்திரம். நான் ஆண்டவரே சுற்றி இருக்கிற மேடுகளை ஆண்டவரே சரியாய் பண்ணி ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்ன தேவனே உமக்கு சோத்திரம். இந்த ஆசீர்வாதமான மழை உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தனை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்மையிலும் கிருபையிலும் கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.